வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனனி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கப்பை தூக்கிப்பட்டு உடைச்சாங்க. அது இல்லாம இவங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க, இத்தனாவது சீசன்ல எனக்கு இத்தனை வயசாவது, இத்தனாவது வயசுல, இத்தனாவது சீசன்ல நான் உள்ள இருப்பேன் பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டிருக்கேன் அப்படின்னாங்க. அதே போல வந்திருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கிற பொண்ணு, கோபம்ங்கிறது எல்லாருக்குள்ளதான் இருக்கும். அது மாதிரி கோபப்பட்டிருக்கு, கோவம்லாம் வரும், ஆனா அடக்கி வாசிக்குது, பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பண்ணுது, சரியா பிளே பண்ணுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா வேஷம் போடுறாங்க. இங்க பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதுல ஒஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆகணும், ரெண்டோ இல்லை மூணோ. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கும் போது விக்ரமன் வந்து ஜனனியை சூஸ் பண்றாரு. ஜனனி பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இந்த வீக்ல, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு காரணத்தை, டிபெண்டா இருக்கிறீங்க அப்படின்னு. அது உண்மையானா? ஆமா உண்மைதான். ஸோ அப்படி சொல்லும் போது இப்ப அமுதவாணன் உள்ள வர்றாரு. நேத்து ஜனனி பாத்தீங்கன்னா ஏடிகேவை சொன்னாங்க, முகமுடி போட்டிருக்காரு, நல்லவன் வேஷம் போறாரு அப்படின்னு. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா உதாரணம் கேட்டாரு, இவங்க நின்று உதாரணம் சொன்னாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப விக்ரமன் சொன்னதும் ஏத்துக்கு போறாங்க. கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போகுது. நேற்று அசீம் உள்ள என்றானதுதான் தப்பு. அசீம் என்றானதும் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் உள்ள என்றானது கூட ஓரளவுக்கு ஓகே, ஏன்னா அவர் என்றானாரு நான் உள்ள வரேன் அப்படின்னு கூட வரலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வரணும்? இதில் உதாரணம் அப்படின்னு கேட்டா, உதாரணம் டிபெண்டன்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி உதாரணம் கொடுக்க முடியும்? இன்னொருத்தரை சார்ந்து நீங்கள் வாடுறீங்க, இல்லை விளையாடுறீங்க, யார் அதுன்னு கேட்பாங்க. அமுதவாணன் சொல்லுவார் உடனே, இப்போ அமுதவாணன் என் பேர் உள்ள வந்ததுனால இப்போ நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்குமெண்ட் வேணா, ஆர்குமெண்ட் வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலகாணி தூக்கி போட்டு, ஃப்ரெண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அழுகுறாங்க. ஏன் அழுகணும்? நேற்று ஏடிகே கிட்ட ஏன் இந்த கண்ணீர் வரல? ஏன்னா ஏடிகே வந்து சக கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறீங்க, எதிர்த்து அடிக்கிறீங்க, என்ன கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் நான் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிதானமாக தெளிவாக பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு இந்த பரபரப்பு, படபடப்பு எல்லாம்? ஏன்னா அந்த அன்பு, அன்பு பாலம் இதனாலயா? ஜனனி வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், டாப் சிக்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அமுதவாணனுடைய அந்த ஷேடோலேயே இருந்தாங்கன்னா, இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் பார்த்துருக்குறோம், அதைத்தானே விக்ரமன் சொல்றாரு. இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வராது இல்ல? இப்ப அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும். இந்த மாதிரி விக்ரமன் ஃபர்ஸ்டா சேவ் பண்ணப்படுறாரு, அவர் சொல்றது எல்லாமே ரைட்டா இருக்கு, கமல் சாரும் நிறைய பாராட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வாயால் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அது வெளியே அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தணும், இல்ல அடுத்து வர்றவங்க இதே போல விக்ரமன் மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்களா? எதுக்கு இந்த அஞ்சலி பாப்பா வேஷம்? இதுவரை தெளிவாக தானே விளையாடி இருக்கிறீங்க. முதல் வாரத்துல முதல் நாள்ல பாத்தீங்கன்னா தூக்கி வெளியே இவங்கள தானே போட்டாங்க வாழைப்பழ பேட்ல எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு ஒவ்வொருத்தரா திணிப்பி இவங்க தானே ஸ்வாப் பண்ணி விட்டாங்க, ஜிபி முத்து, தனலட்சுமி, ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யாரோ ஒருத்தர் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவறாங்கல்ல, இவங்களும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்கல்ல, அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் புதுசு கிடையாது. எதுக்காக இவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸ், ஓவர் பர்ஃபார்மன்ஸ்? ஒரு வேளை இவங்க விஷ பாட்டிலாக இருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு ஆரம்பத்துலேயும் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ரகசியமாக பேசிட்டு இருந்த அமுதவாணன் கிட்ட நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியும்? நம்ம வந்து யூகிக்க தான் முடியும், இருப்பாங்களோ இருப்பாங்களோ அப்படின்னு. இவங்க ஓப்பனாக நின்று நிதானமாக பிளே ஆட ஆரம்பிச்சா தானே நமக்கு தெரியும். ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தனியாக தான் இருக்கணும். அமுதவாணன் ஜனனியும் ஜனனி அமுதவாணனையும் டிபெண்ட் பண்ணி ஒரு மாதிரி விளையாடுறாங்கல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக இவங்க ரெண்டு பேருக்குமே கை கொடுக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அமுது அமுது அமுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவங்க தான் இவங்க, எப்பவுமே அமுது 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 தான். இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? இந்த வாரம் அமுதவாணன் பிளே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு, அமுதவாணன் பிளே வந்து சரியில்லை. ஸோ அமுதவாணன் மேலே செம கடுப்பில் இருப்பாங்க ஆடியன்ஸ், கமல் சாரம் வந்து அமுதவாணனை வச்சு செய்வார் போல இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அமுதவாணன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணா நாமளும் சேர்ந்து அடி வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு தெளிவான ஸ்கெட்சை போட்டு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு இருக்கு. ஜனனி ஸ்ட்ராங் பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க ஸ்ட்ராங் பிளேயரா இல்லைனாலும் பரவாயில்ல ஜனனி, இந்த அஞ்சலி பாப்பா வேஷம் போடாதீங்க, அது சுத்தமா ஒட்டலை அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டாவது ப்ரோமோ பற்றினா என் கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்லணுச்சா உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.